அந்த பேரழிவின் நினைவுகளிலிருந்து கொந்தளிப்பிலிருந்து எழுந்த ஒரு ஒரு எழுச்சியை தன்னுடைய அரசியலுக்கு மூலதனமாக்கி கொண்டு முதலீடாக மாற்றிக்கொண்டு அந்த மூலதனத்தையே முதலீட்டையே ஒட்டுமொத்த சமூக நீதி இயக்கத்திற்கு எதிரான ஒரு 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 செல்நெறியாக மாற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு வருந்ததற்குரிய அல்லது நாம் கவலைப்பட வேண்டிய ஒரு செயல் தான் இங்கு கடந்த 10 ஆண்டுகள் நடந்தது. பெரியார் தந்தை பெரியாரையும் சமூக நீதி அரசியலையும் இவ்வளவு வன்மத்தோடு கொச்சைப்படுத்துகின்ற இவர்களுக்கு பதிலடி தர வேண்டும் என்கின்ற ஆக்ரோஷம் சிலருக்கு இருப்பது என்பது நியாயமானதுதான். ஆனால் அந்த ஆக்ரோஷத்தை நீங்கள் சீமான் மீது காட்டி இருக்க வேண்டும் அல்லது வெளிநாடுகளில் பாதுகாப்பான இடங்களிலே இருந்து கொண்டு களத்தில் உயிரை கொடுக்காமல் தப்பி வந்து இங்கே தப்பி வந்த இடத்திலிருந்து தமிழகத்தினுடைய அரசியலை சீர்குலைக்கின்ற அந்த புலம்பெயர்ந்த தமிழர்களின் ஒரு சிறு தொகுப்பினர் மீது நீங்கள் உங்கள் ஆவேசங்களை காட்ட வேண்டுமே தவிர தமிழீழ விடுதலை போராட்டத்தை இவ்வளவு கொடூரமாக அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டது திராவிட இயக்கம் அல்ல, அல்ல தமிழகத்தில் ஆட்சி செய்தவர்கள் அல்ல. இதை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று வரிந்து கட்டி நின்றது சிங்கள பேரினவாதம், அதற்கு முற்றுமுழுதான துணையாக நின்றது புதுடெல்லி அதிகாரம். உண்மையான பகைவர்களை நன்றாக பாதுகாத்து விட்டு தமிழர்களுக்குள்ளேயே, அதுவும் குறிப்பாக உணர்வு மிக்க சமூக நீதி பற்றுமிக்க தமிழர்களுக்குள்ளேயே பிளவுகளை கூர்மைப்படுத்தி அரசியல் வெளியில் தங்களுக்கான புதியதொரு வெளியை தேட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு RSS பரிவாரம், நான் சொன்னதைப் போல புதுடெல்லி அதிகார உளவு அமைப்புகளோடு இணைந்து திட்டமிடுகின்ற செயல்தான் இன்று நடக்கின்ற இந்த பிம்பமுடை. இந்த காலகட்டத்திலும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழகத்தினுடைய தலைவர்களை வெளிப்படையாக விமர்சித்தது இல்லை. அதுபோலத்தான் திராவிட முன்னேற்றக் கழகமோ ஏனைய திராவிட இயக்கங்களோ அவர்கள் விமர்சித்தது இல்லை. ஆனால் இப்போது வந்திருக்கிற இந்த தாங்களே திராவிட போராளிகள் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிற இவர்கள் என்ன நோக்கத்தோடு செய்கிறார்கள், நீங்கள் எந்த காலகட்டத்தில் எதை எதற்காக செய்கிறீர்கள் என்கின்ற ஒரு புரிதல் வேண்டும். மிக மிக சராசரியான அறிவு உடையவர்களுக்கு தெரியும் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைமை தங்களினுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தவோ அல்லது தங்களினுடைய போராட்டத்தினுடைய தார்மீகங்களுக்கு அறம் சார்ந்த உரிமை கோரவோ நாம் தமிழர் கட்சியை நியமிக்கவில்லை. வணக்கம், இது அரன்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு தமிழ் மையத்தின் இயக்குனர் ஜகத் கஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கின்றார், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத வகையில் ஈழ போராட்டத்திற்கு எதிராக சில அவதூறு கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. இதனுடைய அடிப்படை எங்கிருந்து தொடங்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். 2009 தமிழீழ விடுதலை போராட்டம் மிக கொடூரமான முறையில் சிதைக்கப்பட்டு ஆயுத போராட்டத்தை புலிகள் மௌனித்த பிறகு இயல்பாகவே ஒரு தொகுதி மக்களிடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மீதும் டாக்டர் கலைஞர் அவர்கள் மீதும் வருத்தம் இருந்தது. கட்சி எல்லைகளை கடந்து தமிழ் உணர்வு கொண்ட எல்லோருக்குமே குறைந்தபட்சம் திராவிட முன்னேற்ற கழகம் தன் பதவியை இங்கு துறந்திருக்க வேண்டும், இன்னும் களமிறங்கி தீவிரமாக போராடி இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும் அது தொடர்பான வருத்தங்களும் இருந்தது. ஆனால் அந்த ஒரு மனக்குறை ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்திற்கும் சமூக நீதி செல்நெறிகளுக்கும் எதிரான ஒன்றாக கட்டமைப்பதற்கு RSS பரிவாரங்கள் புதுடெல்லி அதிகாரம் இணைந்து செய்த முயற்சிதான் இங்கு நாம் கடந்த 10 ஆண்டுகளாக கண்ட போலி தமிழ் தேசியவாதிகள். அந்த போலி தமிழ் தேசியவாதிகளுக்கு பின்புலத்தில் நின்று கொண்டிருப்பது மத்திய உளவு அமைப்புகளும் இலங்கையின் உளவு அமைப்புகளும் RSS பரிவாரமும் என்பதில் எனக்கு எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. காரணம், 1995 முதல் ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய அத்தனை அவலங்களையும் உலகப்பரப்பிற்கு கொண்டு சேர்த்ததில் ஒரு முக்கிய பங்கு ஆற்றியவன் நான். உலகப்பரப்பில் தமிழீழ விடுதலைக்கு ஆதரவான ஒரு வலைப்பு நிலை கட்டமைப்பை உருவாக்குவதில் இரவு பலன்று உழைத்தவர்களில் நானும் ஒருவன். இதை வெளிப்படையாக பதிவு செய்வதில் எனக்கு எந்த அச்சமும் இல்லை, தயக்கமும் இல்லை. எனவே ஈழ விடுதலை போராட்டம் பற்றின தாத்பரியங்கள் ஆழமாகவே எனக்கு தெரியும். தமிழீழ விடுதலை போராட்டத்தை இவ்வளவு கொடூரமாக அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டது திராவிட இயக்கம் அல்ல, அல்ல தமிழகத்தில் ஆட்சி செய்தவர்கள் அல்ல. இதை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று வரிந்து கட்டி நின்றது சிங்கள பேரினவாதம், அதற்கு முற்றுமுழுதான துணையாக நின்றது புதுடெல்லி அதிகாரம்.
அந்த புதுடில்லி அதிகாரத்தோடு புவிசார் அரசியலில் ஒன்றாக இணைந்து நின்ற உலக சக்திகள், அமெரிக்கா முதன்மையாக ஏனைய சக்திகள் தான் தமிழீழ விடுதலை போராட்டத்தை அழித்து ஒழித்தது. அதை இவ்வளவு குரூரமாக அழிப்பதற்கு இந்தியாவில் துணை நின்றவர்கள் என்றால் நீங்கள் எம் கே நாராயணன், சிவசங்கர் மேனன் போன்ற அந்த அதிகாரிகள் அணியையும், இந்தியாவில் ஆங்கில ஊடக உலகத்தை கட்டமைக்கின்ற அல்லது வழிநடத்துகின்ற உயர் சாதியம், குறிப்பாக சென்னையிலிருந்து இயங்குகின்ற த இந்து என்கின்ற அந்த குழுமம், இவர்கள்தான் கருத்துருவாக்கவட்டத்தில் தமிழீழ விடுதலை போராட்ட இயக்கத்தை அழித்து ஒழிப்பது என்பதில் அவ்வளவு வன்மத்தோடும் வெறியோடும் வேகத்தோடும் இயங்கினார்கள். ஆனால் இங்கே புதிதாக வந்திருக்கிற தமிழீழ விடுதலை போராட்டத்தை திறனாய்வுக்குட்படுத்த வேண்டும், மீளாய்வுக்குட்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கிற இந்த பிம்பம் உடைப்புவதிகள் தமிழ் உணர்வாளர்கள். ஏனென்றால் தமிழ் உணர்வாளர்களுக்கும் திராவிட இயக்க உணர்வாளர்களுக்கும் சில இடங்களில் கருத்து வேறுபாடு வரும், பல இடங்களில் கருத்து ஒற்றுமை இருக்கும். அதுதான் தமிழகத்தினுடைய அரசியல் உறுதித்தன்மைக்கான ஒரு ஒரு உத்தரவாதமாகவும் இருக்கிறது. அதை எப்படியே நாம் உடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் உண்மையான பகைவர்களை நன்றாக பாதுகாத்து விட்டு தமிழர்களுக்குள்ளேயே, அதுவும் குறிப்பாக உணர்வு மிக்க சமூக நீதி பற்றுமிக்க தமிழர்களுக்குள்ளேயே பிளவுகளை கூர்மைப்படுத்தி அரசியல் வெளியில் தங்களுக்கான புதியதொரு வெளியை தேட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு RSS பரிவாரம், நான் சொன்னதைப் போல புதுடெல்லி அதிகார உளவு அமைப்புகளோடு இணைந்து திட்டமிடுகின்ற செயல்தான் இன்று நடக்கின்ற இந்த பிம்பம் உடைத்தல் அல்லது ஈழப் பிரச்சனை தொடர்பான புதிய கதையாடிகளினுடைய சதி என்று நான் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு வந்து விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரனையும் விடுதலை புலிகள் இயக்கத்தையும் அவர்களுடைய இந்த ஆயுத போராட்டத்தையும் கொச்சைப்படுத்தக்கூடிய நபர்கள் நீங்க சொல்ற மாதிரி மத்திய உளவு அமைப்புகள், அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி சங் பரிவார அமைப்புகள் மட்டும்தான் நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு வகையில திமுகவினுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க. இப்போ அவர்களினுடைய இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அதிகாரப்பூர்வமாக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களையோ தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தையோ பொது வெளியில் விமர்சனத்திற்கு உள்ளாக்கியது இல்லை. 2009 பிறகு மிக கடுமையான தாக்குதல்களுக்கு அவர்கள் உள்ளான போதும் கூட அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கட்டுப்பாட்டுடனே நடந்து வந்திருக்கிறார்கள். இப்படி இயங்குகின்றவர்கள் மட்டிலான அதிருப்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன் அதையும் ஒரு புள்ளி நாம் முன் நகர்ந்து சென்றோம் என்றால், எந்த காலகட்டத்திலும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழகத்தினுடைய தலைவர்களை வெளிப்படையாக விமர்சித்தது இல்லை. அதுபோலத்தான் திராவிட முன்னேற்ற கழகமோ ஏனைய திராவிட இயக்கங்களோ அவர்கள் விமர்சித்தது இல்லை. ஆனால் இப்போது வந்திருக்கிற இந்த தாங்களே திராவிட போராளிகள் என்று தரித்து கொண்டிருக்கிற இவர்கள் என்ன நோக்கத்தோடு செய்கிறார்கள், நீங்கள் எந்த காலகட்டத்தில் எதை எதற்காக செய்கிறீர்கள் என்கின்ற ஒரு புரிதல் வேண்டும். அப்படி பார்த்தால் நாம் தமிழர்களை காரணம் காட்டி அவர்கள் இன்று தேசிய விடுதலை போராட்டத்தை ஒரு விமர்சனத்திற்கு கொண்டு வருகின்றார்கள். மிகவும் சராசரி அறிவுடையவர்களுக்கு இவர்கள் தங்களை அறிவாளிகள் போலவும் காட்டிக் கொள்கின்றார்கள். மிக மிக சராசரியான அறிவு உடையவர்களுக்கு தெரியும் தமிழீழ விடுதலை புலிகள் தலைமை தங்களினுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தவோ அல்லது தங்களினுடைய போராட்டத்தினுடைய தார்மீகங்களுக்கு அறம் சார்ந்த உரிமை கோரவோ நாம் தமிழர் கட்சியை நியமிக்கவில்லை. ஏற்பட்ட ஒரு வெற்றிடத்தை நன்றாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். காரணம், தமிழர் விடுதலை போராட்டம் தொடங்கிய நாளிலிருந்து அது மௌனிக்கப்பட்ட நாள் வரை அந்த போராட்டத்தில் கடுகளவுதானும் எந்த பங்களிப்பும் இல்லாதவர்தான் திரு சீமான் அவர்களோ நாம் தமிழர் இயக்கமோ. அந்த பேரழிவின் நினைவுகளிலிருந்து கொந்தளிப்பிலிருந்து எழுந்த ஒரு எழுச்சியை தன்னுடைய அரசியலுக்கு மூலதனமாக்கி கொண்டு முதலீடாக மாற்றிக்கொண்டு அந்த மூலதனத்தையே முதலீட்டையே ஒட்டுமொத்த சமூக நீதி இயக்கத்திற்கு எதிரான ஒரு 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 செல்நெறியாக மாற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு வருந்ததற்குரிய அல்லது நாம் கவலைப்பட வேண்டிய ஒரு செயல்தான் இங்கு கடந்த 10 ஆண்டுகள் நடந்தது. எனவே அதற்கு அவர்களை நீங்கள் எதிர்கொள்ளலாமே தவிர, நீங்கள் நாம் தமிழர் கட்சியையோ உங்களை இழிவுபடுத்துகின்ற அது போன்ற ஆட்களையும் நீங்கள் எதிர்கொள்ளலாமே தவிர, அவர்களை விட்டுவிட்டு நீங்கள் ஏன் தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய பிம்பம் உடைக்க வேண்டும்? நான் திறனாய்வு செய்யக்கூடாது என்றே சொல்லவில்லை. நான் அடிப்படையில் நாம் லிபரல் டெமோக்ராட். ஸோ லிபரல் டெமோக்ராட் என்கின்ற வகையில் விமர்சனத்திற்கும் திறனாய்வுக்கும் அப்பாற்பட்டது என்று எதுவும் இல்லை. தமிழீழ விடுதலை போராட்டம் மீது எனக்கும் பல விமர்சனங்கள் அல்ல. இந்த செயலை இப்போது செய்திருக்க வேண்டும், செய்திருக்க கூடாது, இந்த முடிவு சரியானது பிழையானது என்று அவர்கள் தரப்பிலிருந்து அவர்களுக்குரிய வாதங்கள் இருக்கும், என் தரப்பிலிருந்து எனக்குரிய வாதங்களை எடுத்து வைப்பதற்கு எல்லா உரிமைகளும் உண்டு. எனவே நான் கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானவன் அல்ல. ஆனால் இங்கே திட்டமிட்டு ஒரு ஒரு திராவிட இயக்கத்தின் மீதான
எதிர் மனநிலையை தமிழீழ விடுதலை போராட்டத்தை பயன்படுத்தி கட்டி எழுப்பிய நாம் தமிழர் கட்சியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அவர்களை நேராக எதிர்கொள்ளுங்கள். அவர்களுடைய பொய்யை தோலுரித்து காட்டுங்கள். அவர்களினுடைய போலித்தனத்தை நீங்கள் தோலுரித்து காட்டுங்கள். அதே நேரம் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு பின்னால் நிற்கிற அந்த இளைஞர்கள் மீது கோபம் கொள்ளாதீர்கள். அவர்கள் இப்பொழுது எழுந்து வந்த இளைஞர்கள். அவர்களுக்கு 80களின் 90களின் 2000 ஆண்டுகளினுடைய நிகழ்வுகளோ அந்த அரசியலினுடைய ஆழமான தன்மைகளோ என்னென்ன நடந்தது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. இப்படி நம் இனத்தை அழித்து விட்டார்களே என்கின்ற ஒரு ஆழ்ந்த வேதனையிலும் வலியிலும் துடித்து போய் அந்த அது பற்றி பேசுகின்ற அதுவும் ஆக்ரோஷமாக பேசுகின்ற ஒருவர் பின்னால் அவர்கள் சென்று நிற்கின்றார்கள். அவர் இங்கு RSS பரிவாரத்தினுடைய கொள்கைகளுக்கு அனுசரணையான ஒரு அணுகுமுறை எடுக்கிறார் என்றால் அவரை அடித்து துவைத்து நீங்கள் தொங்க விடுங்கள், காய விடுங்கள். காரணம் அதிகாரப்பூர்வமாக தமிழீழ விடுதலை புலிகள் எதுவும் பேசவில்லை என்று. இன்றும் தமிழீழ விடுதலை புலிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள், எனக்கு தெரியும். அவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்கள், களத்தில் நின்று போராடி காயம்பட்டவர்கள், இழப்புகளை சந்தித்தவர்கள், அவர்கள் யாருமே தமிழகத்தினுடைய அரசியலில் வந்து இறங்கவில்லை. அந்த தமிழீழ விடுதலை போராட்டம் ஒரு வகையில் அழிவதற்கு காரணமாக இருந்த சில சக்திகள் அவர்களும் தமிழீழ விடுதலை போராட்டத்தோடு தொடர்புடையவர்கள் தான். அவர்களில் சிலர் தான் இவர்களை ஆதரிக்கிறார்களே தவிர தமிழீழ மக்களே ஏதோ நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறார்கள் என்பது ஒரு பொய்யான புனைவு, அது உண்மை அல்ல. எனவே அவர்களை விமர்சிப்பதை விட்டுவிட்டு தமிழீழ விடுதலை போராட்டத்தை நீங்கள் பிம்பம் எதற்காக? அந்த மக்களே இன்றைக்கு துன்பங்களோடும் வலிகளோடும் அவ்வளவு வேதனைகளோடும் ஒரு குறைந்தபட்ச அரசியல் தீர்வுகளை கூட தீர்வை கூட எட்ட முடியாமல் அல்லது இழக்கப்பட்ட உயிர்களுக்கு ஒரு உலகளாவிய மனித நீதியை தேட முடியாமல் இருக்கிறார்களா இல்லையா என்பதை கூட அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்ய முடியாமல் அப்படி ஒரு வேதனையில் இருக்கின்ற பொழுது இந்த மேதாவிகள் பிம்பம் உடைக்கின்ற பெரும் செயலுக்கு புறப்பட்டு விட்டார்களாம். வெட்கக்கேடு. சரி, இப்போ நீங்க முன்வைக்கக்கூடிய இந்த ஆலோசனையை திமுகவினுடைய தலைமை நேரடியாக முன்வைக்க தயங்குவது ஏன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இது மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே திமுகவோடு தொடர்புடைய நபர்களாக இருக்காங்க. நீங்க நாம் தமிழரை பேசுங்க, ஏன் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தையும் அதனுடைய தலைவரையும் இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசுறீங்க அப்படின்ற ஒரு கண்டிப்பு திமுக தலைமையிடமிருந்து இதுவரை வராததற்கு காரணம் என்ன? அதாவது ஒரு நான் அவர்களோடு நான் தலைமையோடு நேரடியாக பேசியது இல்லை. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையை பற்றியோ அல்லது தலைமை நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பற்றியோ நான் எந்த கருத்தும் கூற முடியாது. ஆனால் ஒன்று ஒரு அவர்களுக்கு நான் புரிந்து கொள்கின்ற வரையில் அவர்களுடைய பிரதிநிதியாக அப்படின்ற மாதிரி நான் அடிப்படை அந்த கேள்வி கேட்கல, பொதுவாக கேட்கிறேன். இல்ல இல்ல, நான் புரியுது. பொது அவர்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டும், அது ஒரு கடமை. இரண்டு காரணங்களுக்காக அவர்கள் செய்யாமல் இருக்கலாமோ என்கின்ற ஒரு ஊகிப்பு தான். அந்த ஊகிப்பு ஒண்ணு என்றால் 2009 நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை என்கின்ற குற்ற உணர்வு அவர்களுக்கு இருப்பதாகத்தான் நான் நினைக்கின்றேன். சோ அந்த குற்ற உணர்விலிருந்து அதை நீங்க வந்து யூ ஹாவ் டு ரிகன்சைல் யுவர் செல்ஃப் என்ற ஆங்கிலத்திலே சொல்லுவோம். தமிழில் எனக்கு எப்படி சரியாக கொண்டு வருவது என்று தெரியவில்லை. அதனோடு நீங்கள் ஒப்புரவாக வேண்டும். எப்படி தனி மனிதர்கள் பிழை விடுவார்களோ தவறு செய்வார்களோ, நீங்கள் ஏன் RSS பரிவாரத்தை எதிர்க்கிறோம் என்றால் அடிப்படையில் உங்கள் கோட்பாடு, உங்கள் தத்துவம், உங்கள் செயல்முறை அனைத்துமே மனிதர்களை பகைவர்களாக்குகின்ற இந்த மனித குலத்திற்கு எதிரான நிலைப்பாடு. அதனால் நாம் எந்த சமரசமும் இல்லாமல் எதிர்க்கின்றோம். ஆனால் திராவிட இயக்கங்களும் அப்படிப்பட்டவை இல்லை தானே? அவைகளுக்கு ஒரு மிக நீண்ட நெடிய சமூக நீதி வரலாற்று தார்மீக அறம் இருக்கிறது அல்லவா? அந்த அறத்தின் மேல் நின்று கொண்டு ஆம், 2009 நாங்கள் பிழை செய்தோம், நாங்கள் செய்த தவறு, இந்த பேரழிவை தடுத்து நிற்பதற்கு இன்னும் நாங்கள் செய்திருக்க வேண்டும் என்று அவர்கள் மனம் திறந்து ஒரு பகிரங்க ஒரு ஒரு மன்னிப்பை தமிழ் சமூகத்தின் மேல் வைத்தார்கள் என்றால் அவர்கள் இன்னும் பெரிய உயரங்களுக்கு செல்வார்கள். அவர்கள் மீதான மதிப்பு அதிகமாகும். அழிவுக்கு நாங்கள் காரணம் அல்ல, ஆனால் அந்த அழிவை தடுத்து நிறுத்த இன்னும் நாங்கள் ஆகச்சிறந்த முன்னெடுப்புகளை செய்திருக்க முடியும் என்கின்ற ஒரு 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 அறிவிப்பை செய்வதற்கான ஒரு அறப்பக்குவம் இல்லாமல் இருக்கலாம். அது அவர்களுக்கு ஒரு தயக்க நிலையை தரலாம். ஒன்று. இரண்டாவது, இணைய வெளியில் குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் அல்லாத ஒரு சிறு தொகுதியினரும் இங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினரும் அவர்களுக்கு மத்திய உளவு அமைப்பினுடைய RSS-னுடைய உண்மையிலேயே நான் இதை கண்டறிந்தது. இணைய வெளியில் நான் எந்த நிகழ்வு எந்த பதிவு செய்தாலும் தொடக்கத்தில் மிக கடுமையான வன்மமான பின்னூட்டங்கள் இருக்கின்ற ஒரு போக்கு இருந்தது. எனவே எங்களுக்கும் ஒரு ஆய்வு ஒரு புலனாய்வு அணி இயங்குகிறது. அந்த புலனாய்வு அணியை நான்
செயலுக்கு செயல் அவர்களை செயல்படும்படி கேட்டுக்கொண்ட பேரில் அந்த பின்னூட்டம் எடுகின்றவர்கள் 90% நாம் தமிழர் தம்பிகள் அல்ல. 90% நாம் தமிழர் என்கின்ற பதாகையை வைத்துக் கொண்டு RSS பேர்வழிகள் தான், அவர்களினுடைய நிறுவனங்கள் தான், அவர்களால் இயக்கப்படுகின்ற ஊடக நிறுவனங்கள் தான் நேரில் அந்த பின்னூட்டங்களை செய்து வந்திருக்கிறார். எனவேதான் அவர்களை முழுமையாக நாம் படிக்கவும் இல்லை. ஆனால் அதற்கு நாம் தமிழர் தலைவர் சீமான் அவர்கள் துணை போனார். அதாவது இந்த 10 ஆண்டுகளில் தமிழக அரசியல் வரலாற்றின் 60 ஆண்டுகளை ஒரு மைய ஒரு ஆங்கர் என்று சொல்ல நங்கூரமாக வைத்திருந்த பெரியார் என்கின்ற தந்தை பெரியார் என்கின்ற பிம்பத்தை உடைப்பதிலும், திராவிட இயக்கம் என்கின்ற அந்த அரசியல் இயக்கத்தை எவ்வளவு பலவீனப்படுத்த முடியுமோ அவ்வளவு பலவீனப்படுத்துவதற்கும், தமிழர் விடுதலை போராட்டத்தினுடைய அந்த 2001 தருணத்தை நாம் தமிழர் கட்சியினர் பயன்படுத்தி கொண்டார்கள். எனவே பெரியார் தந்தை பெரியாரையும் சமூக நீதி அரசியலையும் இவ்வளவு வன்மத்தோடு கொச்சைப்படுத்துகின்ற இவர்களுக்கு பதிலடி தர வேண்டும் என்கின்ற ஆக்ரோஷம் சிலருக்கு இருப்பது என்பது நியாயமானதுதான். ஆனால் அந்த ஆக்ரோஷத்தை நீங்கள் சீமான் மீது காட்டி இருக்க வேண்டும், அல்லது வெளிநாடுகளில் பாதுகாப்பான இடங்களில் இருந்து கொண்டு களத்தில் உயிரை கொடுக்காமல் தப்பி வந்து இங்கே தப்பி வந்த இடத்திலிருந்து தமிழகத்தினுடைய அரசியலை சீர்குலைக்கின்ற அந்த புலம்பெயர்ந்த தமிழர்களின் ஒரு சிறு தொகுப்பினர் மீது நீங்கள் உங்கள் ஆவேசங்களை காட்ட வேண்டுமே தவிர, மேதகு தேசி எவ்வளவு வாராது வந்த மாமணி போல வந்து தமிழருக்கென்று ஒரு தனிநாடு என்கின்ற ஒரு ஒரு அருகாமை கோடு வரைக்கும் நம்மை அழைத்து சென்ற அந்த மாபெரும் மனிதனை அருவறுப்பான விமர்சனங்களுக்கு உள்ளாக்குவதும், அந்த உயிரிகம் செய்வதற்கு உங்களில் எவனுக்கு ஒரு அற வலு இருக்கிறது அல்லது இதய வலு இருக்கிறது? ஒரு இனத்திற்காக மொழிக்காக இன்னுயிரை ஈகம் செய்த அந்த பல்லாயிரக்கணக்கான போராளிகளினுடைய நினைவுகளை பங்கப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் வருகிறீர்கள் என்றால் நீங்கள் நமக்கு எதிரிகள், உங்களை எதிரிகளாக வரையறுக்கிறோம். நீங்கள் எந்த இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், எந்த இயக்கமாக இருந்து விட்டு போங்கள் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமை என்பது இந்த இடத்தில் வந்து ஒரு ஒரு லீடர்ஷிப் என்பதை காட்ட வேண்டும், ஒரு தலைமைத்துவம் என்பதை காட்டி இவற்றோடு எமக்கு உடன்பாடு இல்லை, இப்படிப்பட்டவர்கள் எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல, எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு கட்சி உறுப்பினர் பதவி கட்சி உறுப்பினர் அட்டை இருக்கிறதுனால் கட்சியிலிருந்து நீக்குவோம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருந்தாலும் சரி, தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொது வெளியிலையும் அவர்கள் ஈழ விடுதலை போராட்டத்தை விட்டுக் கொடுத்தது கிடையாது, விடுதலை புலிகளை விட்டுக் கொடுத்தது கிடையாது, அதனுடைய தலைமையையும் விட்டுக் கொடுத்தது கிடையாது. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு திமுகன்னு தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இளம் வயதினர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யறாங்க அப்படின்னா, திமுகவினுடைய அந்த கருத்தியல் அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கு கடத்தப்படாமல் இருக்கின்றதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அவ்வாறு கடத்தப்படாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான விஷயமாக முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கற்றுக் கொடுத்தல் என்பது திராவிட இயக்கங்களினுடைய மிகப்பெரிய வெற்றி சூத்திரமாக இருந்திருக்கிறது. கற்றுக் கொடுத்தல், திண்ணை கூட்டங்கள், பரப்புரை கூட்டங்கள், துண்டு பிரசுரங்கள், கையெழுத்து ஏடுகள் என்றுதான் இந்த இயக்கம் பெரிதாக வளர்ந்தது. அறிவு மறுமலர்ச்சி இயக்கமாக வளர்ந்த இயக்கம் தான் சமூக நீதி இயக்கம், திராவிட இயக்கம். அந்த அறிவு மறுமலர்ச்சியினுடைய கண்ணிகள் சற்றே பலவீனமாகி போயும் சில இடங்களில் இட்டு போயும் பல தருணங்களில் அது ஒரு செயலூக்கமின்மையான ஒரு தருணத்திலும் ஒரு தரகு அரசியல் என்பதாகத்தான் கடந்த 15-20 ஆண்டுகளை நாம் பார்க்கலாம். எனவே பொதுவாக இன்று ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது அதிகாரத்தினுடைய நலன்களை அனுபவிக்க வேண்டும் என்பது நிச்சயமாக சில முற்போக்கான கொள்கைகளை முன்னெடுப்பதும் அதனூடாக நடக்கிறது. ஆனால் கற்றுக் கொடுத்தல் என்கின்ற மரபு நிச்சயமாக குறைந்து விட்டது. என்ற போதும் கூட நான் சந்திக்கின்ற 100 திராவிட முன்னேற்ற கழகத்தவர்களில் 98% பேர் தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய ஆதரவாளர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த ஒருவர் அல்லது இருவர் என்பது அவர்கள் உபரி விதிவிலக்குகள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக மிக பெருவாரியான தொண்டர்கள் எவ்வளவுதான் அவர்கள் ஈழ ஆதரவாளர்களால் விமர்சிக்கப்பட்டாலும் ஈழ விடுதலையின் ஆதரவாளர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஸோ இந்த நேரத்தில் 2009 பிறகு ஈழத்தமிழர்கள் பலர் திராவிட கருத்தியலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு அவர்களுடைய போராட்டத்தை எதிராக ஒரு கருத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகி வந்திருக்கு அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாமா? ஒரு அதாவது ஒரு அரசியல் களத்தில் நான் சொன்னேன் அல்லவா, 2 விஷயங்களை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்க வேண்டும். ஒன்று, அந்த 2009 நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நெருங்கி இணைந்து செயல்பட்டவன் என்கின்ற வகையில் நிச்சயமாக என்னால் செய்ய முடியும்.
அது செய்திருக்க வேண்டிய ஒரு தமிழ் இனத்திற்கான கட்சியாக. இப்போ நீங்கள் அதிமுகட்டிருந்து இதை எதிர்பார்க்கல, ஜெயலலிதாட்டிருந்து எதிர்பார்க்கல, ஆனால் கலைஞர்கிட்டிருந்தும் திமுகட்டிருந்து அதை எதிர்பார்த்தாங்க. அது நடக்கலைங்கிறப்போ ஒரு ஏமாற்றமும் வலியும் நிச்சயமாக இருக்கும். சில விஷயங்களை சில சுப்பிரமணிய சாமியிடமிருந்து சிலவற்றை நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள், என்னிடமிருந்து ஒருவேளை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். ஃபாதர் இப்படி செய்யலாமா, ஃபாதர் இப்படி சொல்லலாமா, அப்படி ஒவ்வொருவரிடமும் ஒரு வகையான எதிர்பார்ப்பு இருக்கும். திராவிட முன்னேற்றக் கழகம் காப்பாற்றி இருக்க வேண்டும், பதவியை துறந்திருக்க வேண்டும், காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகி இருக்க வேண்டும், மாநில ஆட்சியை துறந்து விட்டோ அல்லது மாநில ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டோ தமிழகத்தை ஒரு பெரும் எழுச்சியாக திரட்டி இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது விமர்சனத்திலும் இருக்கிறது. அதை செய்யவில்லை என்கின்ற போது அதை நான் கூறியது கூறல் அல்ல. ஒரு மிகப்பெரிய இயக்கம் என்பது ஒரு தன்னம்பிக்கையோடு ஆம், நாங்கள் இன்னும் அதை சரியாக செய்திருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு அந்த அமைப்புக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு இரண்டாவதாக அவர்கள் வந்து தீவிரமான ஒரு இந்த டிஃபென்ஸ் என்று சொல்லுவோம். நான் 2009 நண்பர்களுக்கு நான் நெருக்கமான நண்பர்களுக்கு சொன்னேன், 10 ஆண்டுகளுக்கு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவது கடினம் என்று. காரணம், ஒரு தீவிரமான தன் விளக்கத்தையோ எதிரிகள் என்ன செய்தார்கள், உண்மையில எதிரிகள் என்றால் யார்? இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் MGR அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் தன்னாலான ஒரு குறிப்பாக பண உதவி என்று அரசியல் படத்துல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, கடைமட்ட தமிழகம் வரை தமிழீழ தேசிய விடுதலையை ஒரு அரசியல் கருத்தியலாக கொண்டு நிறுத்தியது டாக்டர் கலைஞர் அவர்களும், திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களும், கழகத்தோடு ஒட்டிய திராவிட இயக்க சிறு குழுக்களும், திராவிட முன்னேற்ற கழகமும் தான் கடைக்கோடி கிராமம் வரைக்கும் தமிழீழ தேசிய விடுதலையை ஒரு அரசியல் கருத்தியலாக கொண்டு போய் சேர்த்தது. அரசியல் கருத்தியலாக ஒருபோதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பரப்புரையாக்கி அல்லது MGR அவர்கள் கொண்டு போய் சேர்க்கவில்லை. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது அவருக்குள்ள ஒரு வளமையான சாகசத்தன்மை என்று சொல்லுவோம் அல்லவா, அவர் சாகசத்தை விரும்புகின்றவர். தான் ஒரு மலையாளி என்கின்ற அந்த குற்றச்சாட்டை அல்லது அந்த அந்த ஒரு ஒரு அந்த ஒரு பிம்பம் சார்ந்த உளவியல் சிக்கலுக்கு உள்ளாகி இருந்த அவர் தான் ஒரு தமிழர் என்பதை வலுவாக நிரூபிப்பதற்குமாக பண உதவி நிறைய செய்தார். போக்குவரத்து வந்து போவதற்கான உதவிகள் எல்லாம் அவர் நிறைய செய்தார். ஆனால் நீங்கள் விலை கொடுத்தவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், ஆட்சியை 2 முறை இழந்தார்கள். ராஜீவ்காந்தி படுகொலையின் பொழுது அப்படி வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். என்னென்ன இழப்புகளை எல்லாம் சந்திக்க முடியுமோ அப்படி இழப்புகளை தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தமிழீழ விடுதலைக்காக சந்தித்திருக்கிறார்கள். அப்போ இதே இது வந்து இந்திய பரப்பிலேயே மத்திய அரசால் தமிழீழ விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதம் என்று நிலைநிறுத்த முடியவில்லை. தடுமாறிக்கொண்டுதான் இருந்தது. அப்படி தடுமாறிக்கொண்டிருந்த மத்திய அரசுக்கு தாங்குதூணாக நின்று சுப்பிரமணிய சாமியோடும் குருமூர்த்தி வகையறாக்களோடும் சேர்ந்து தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஒரு பயங்கரவாதம் என்று கட்டமைக்க முழு உதவியும் செய்தவர் ஜெயலலிதா என்கிற கேரக்டர். அப்ப ஜெயலலிதா என்கிற கேரக்டர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2009 போராட்டம் அழிக்கப்படுகின்றவர், அழிக்கப்பட்ட பிறகு அப்படி அரவணைக்கு வந்தது போல் காட்டுகின்ற நாடகம் என்பது கேவலமான நாடகம். அதைத்தான் ஜெயலலிதா தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது. அதுவரைக்கும் ஜெயலலிதா தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தை இந்தியாவில் பயங்கரவாதம் என்று நிறுத்திய ஒரு தலைமை ஜெயலலிதாவினுடைய தலைமை, அதிமுகவினுடைய ஒரு செயல். அதை இவங்க கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு வச்சிருக்கணும். அல்லது புதுடெல்லி அதிகார வர்க்கம் என்பது எப்படி இன்றைக்கு உயர் சாதிய அல்லது ஒரு அது எந்த கட்சி ஆண்டாலும் அது உயர் சாதியத்தினுடைய அரசியலாக இருக்கிறது. அப்படி பார்த்தா நீங்க யாரு, ஏன் வந்து இவங்களெல்லாம் ஒரு எம்கே நாராயணன் அவர்களையோ அல்லது சிவசங்கர் மேனன் அவர்களையோ மனித குல விரோதிகளாகவும் தமிழினத்தை அழித்தவர்களாகவும் கட்டமைக்கவில்லை? அல்லது தமிழ்நாட்டில் நீங்கள் இந்து குழுமம் இருக்கிறதுனா வெளிப்படையாக தான் சொல்றேன், எனக்கு இதனால என்ன இழப்பு வந்தாலும் அதனால இன்னைக்கு நம்ம பேசணும். ஒரு தமிழ் தேசியத்தின் மீது பற்றுடையவர்கள். அப்போ நீங்க எல்லாம் எளிய ஒரு சாஃப்ட் டார்கெட்டை அடிக்கிறீங்க இல்லையா? இங்க வந்து உங்களுக்கு திமுக வந்து ஒரு சாஃப்ட் டார்கெட்டுங்கிறப்ப அவங்களை அடிக்கிறீங்க. அடிங்களா வலுவா, நீங்க டெல்லி அதிகாரத்தை அடிங்க. நீங்க தான் இங்க என்ன அழித்தல உங்களுக்கும் பங்கு உண்டுன்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த சொல்ற தைரியம் உங்களுக்கு வரல. எவ்வளவு வன்மத்தோடு ஒரு கருத்தியலை பயங்கரவாதம் 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 என்கின்ற அடிப்படையில் தானே தமிழீழ விடுதலை போராட்ட இயக்கம் அழிக்கப்பட்டது இல்லையா? உலக ஆதரவு அப்படித்தானே கட்டமைக்கப்பட்டது. இந்தியாவில் கூட பயங்கரவாதம் இன்றும் கூட 2009 இன்று வரைக்கும் இன்றைக்கும் கூட பயங்கரவாத பட்டியல் இருந்து தமிழீழ தேசிய விடுதலை போராட்ட இயக்கமான புலிகளை நடுவ ஒன்றிய அரசு நீக்கவில்லை. அதை ஏன் நீங்க விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க? அதை ஏன் கூர்மையான தாக்குதலுக்கு உள்ளாக்க மாட்டேங்கிறீங்க?
அப்ப நீங்க யாருக்கு வேலை செய்யறீங்க, யாருக்காக வேலை செய்யறீங்க? இது இது வந்து திமுக வந்து ஒரு விட்ட ஒரு பிழை மட்டும். அப்ப இவங்களை எல்லாம் நீங்க தப்பிக்க விட்டுட்டு உண்மையில் யார் பயங்கரவாதமாக எம்மை கட்டமைத்தார்கள், அது ஜெயலலிதா, மைய அதிகாரம், உயர் சாதியத்தினுடைய ஆங்கில ஊடகங்கள், இவங்களை எல்லாம் விட்டுட்டு திமுக மட்டும் நீங்க கத்திட்டு இருக்கிறீங்க? விட்ட ஒரு சின்ன பிழை அப்படின்ற கடந்துட முடியுமா? அது அவ்வளவு ஒரு சின்ன பிழை அப்படின்ற மாதிரி இல்ல, சின்ன பிழை என்னன்னா அந்த வார்த்தையை நான் திரும்பி பெற்றுக் கொள்கிறேன். விட்ட ஒரு பிழை, ஒரு வரலாற்று பிழை. அந்த வரலாற்று பிழை என்பது ஒரு சமூக நீதி இயக்கமாக குற்றமும் கூட, அது குற்றமும் கூட. அந்த குற்றத்தையும் ஒத்துக்கொள்வதில் தவறு இல்லை என்பதான் என்னுடைய கருத்து. அதை நீங்க பசப்பிட்டு கடந்து போகாதீங்க. Find a way to reconcile that we did wrong and we will correct, self correct. நான் அந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணேன். மனிதர்கள் என்றால் தவறு செய்கிறவர்கள் தானே. இயக்கங்கள் ஏன் வரலாறு நெடுகளும் அப்படித்தானே இல்லையா? நீங்க என்ன ஜப்பானை அழித்த அமெரிக்கா அதே ஜப்பானை இந்தோ பசிபிக் ஒரு இந்திய பெருங்கடல் பசிபிக் பிராந்தியத்தினுடைய மைய ஒரு நாடாக உருவாக்கவில்லையா என்ன? அல்லது அமெரிக்கா அழித்து ஒழித்த ஜெர்மனி நாட்டை அதே அமெரிக்க நாடு ஐரோப்பிய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக மீண்டும் கட்டி எழுப்பவில்லையா என்ன? சி, அரசியல் வரலாறு என்பது ஒரு திடத்தன்மை கொண்டது அல்ல, அது திரவத்தன்மை கொண்டது, அது இயங்கில் தன்மை கொண்டது. இட்ஸ் டைனாமிக், இட்ஸ் ஆல்வேஸ் சேஞ்சிங், இட் கீப்ஸ் சேஞ்சிங். ஸோ அதே போல வந்து ஆம், இந்த காலகட்டத்தில் நாங்கள் தப்பு பண்ணோம், ஆனால் அந்த அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யலை, தப்புன்னு கூட சொல்ல மாட்டோம், செய்ய வேண்டியதை செய்யலை, அதுக்கு நாங்கள் சரி செய்வோம். இன்னைக்கு நாங்கள் நிறைய நற்செயல்கள் செய்வோம் என்று எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் சரியாக இருக்கும். நீங்க ஒரு தரப்புக்கு முன்வைக்கக்கூடிய கருத்தாக இது இருக்கு. நான் மற்றொரு தரப்பு குறித்து தான் என்னுடைய முதல் கேள்வி கூட, இதற்கு முந்தைய கேள்வி கூட அமைந்தது. அதாவது தமிழகத்துல வந்து திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியம் ஒரு கருத்தியலாக முன்வைக்காமல், முன்வைக்கப்படாமல் ஒரு உணர்வு ரீதியான விஷயமாக நாம் தமிழர் போன்ற கட்சியினரால் முன்வைக்கப்பட்டது. அதற்கு புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் தங்களுக்கு நீதி வேண்டி தங்களுடைய போராட்டம் வெற்றியடைய வேண்டும் அப்படின்னு இன்ன வரைக்கும் குரல் கொடுத்துட்டு போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த ஈழத் தமிழர்களும் ஏதோ ஒரு வகையில் ஆட்பட்டு போனது கூட இப்படிப்பட்ட ஒரு எதிர்வினையை அவர்கள் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்ததா இல்லையா? இல்ல, நான் வந்து இப்போ புலம்பெயர் தமிழர்களோடு நெருங்கி பழகுகின்ற அவர்களில் ஒரு மிகச்சில்லரில் நானும் ஒருவர் என்னை கருதி கொள்ளலாம். அவ்வகையில் புலம்பெயர் தமிழர்களே வந்து நீங்க இன்னைக்கு ஒரு மூணு நான்கு வகையாக பட்டியலிடலாம். ஒன்று, சலிப்பிலும் வலியிலுமாக அவநம்பிக்கையில் போராட்ட இயக்கத்தின் மீது உட்பட அவநம்பிக்கையில் யாரை நம்புவது என்கின்ற ஒரு எண்ணத்தில் விலகி போய் தங்கள் வாழ்க்கையை பார்க்கலாம் என்று சென்று விட்டவர்கள். இதயத்திற்குள் தேசிய தலைவரை போற்றி கொண்டும் விடுதலைக்காக உயிர் நீத்த அந்த மாவீரர்களை வணங்கி கொண்டும் வேண்டாம் அப்படின்னு ஒரு 60% விலகி போய்விட்டார்கள். இன்னொரு ஒரு 20% புதிய தலைமுறையினர், அவர்களும் வந்து ஒரு மேற்குலகம் எப்படி இயங்குமோ அதே போல ஒரு சிறு தொகுதியினர் அறிவுபூர்வமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கிருக்கக்கூடிய திமுகவை பற்றியும் தெரியாது, அதிமுகவையும் தெரியாது, நாம் தமிழையும் தெரியாது. அவர்கள் புனரமைப்பு, ஆழமான அரசியல் படிப்பு என்கின்ற வகையில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு 20% மிக தீவிரமாக தமிழ் உணர்வோடு இந்த அனைத்துலக நீதி, இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் ஃபார் தி தமிழ்ஸ், பொலிட்டிக்கல் குறைந்தபட்ச ஒரு அரசியல் தீர்வையாவது பெற்றுக்கொள்வது, பல்வேறு நாடுகளோடும் சக்திகளோடும் உறவுகளை வளர்த்துக் கொள்வது என்று ஒரு 20% பேர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 20% பேர் மிக முக்கியமானவர்கள். இவர்கள்தான் இன்றைக்கு உண்மையிலேயே தமிழீழ தேசிய வெப்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள். அவர்கள் வெளியே எங்கும் வந்து மேடை போட்டு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. அவர்களுக்கு எனக்கு தெரியும், அவர்களோடு நான் உரையாடி கொண்டிருக்கின்றேன். அவர்களில் ஒருவர் தானும் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறவர்கள் அல்ல. இதை நான் வந்து அடிச்சு சொல்லலாம். இன்னொரு 10% பேர் வந்து ரம்பேல் டிடின்னு சொல்லலாம். எல்டிடி அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட போது உள்ளுக்குள்ள பிரிவு வந்தது, இயக்கத்துக்குள்ள ஒரு பிரிவு வந்தது. அந்த பிரிவுல ஒரு சிறு பகுதியினர், அவங்க களத்தில் நின்றவர்கள் அல்ல, வெளிநாடுகளில் இருந்தவர்கள். அப்புறம் வந்து எனக்கு தெரியவே ஒரு ரொம்ப ரொம்ப அந்த போராட்டத்தோடு இணைந்து செயல்படுகிறவர் சொன்னார், ஃபாதர் எங்கட அமைப்பிலேயே புலனாய்வு பிரிவை சார்ந்தவர், பழைய புலனாய்வு பிரிவை சார்ந்தவர், எங்கள் புலனாய்வு பிரிவில் இருந்தவர்களிலேயே
எனக்கு தெரிய ஒரு 50 பேருக்கு மேல் இலங்கை உளவுத்துறையோடு செயல்பட தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு அவர் சொன்னார். இது நடப்பதுதான். ஒரு போராட்டம் வீழ்ச்சி அடைகின்ற போது ஆளும் வர்க்கம், இப்ப நானே சொல்றேன்னே, இன்னைக்கு இந்திய உளவு அமைப்புகளினுடைய பிடியின் கீழ் நிச்சயமாக குறைந்தபட்சம் ஒரு 1000 பழைய போராளிகளாவது இருப்பார்கள். இதை நான் அடிச்சு சொல்றேன், அல்லது ஈழத்தமிழர்களாவது இருப்பார்கள். ஏன்னா போருக்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான பேர் இந்திய நிலப்பரப்பை கடந்து வெளிநாட்டிற்கு போய் செல்ல முயன்றார்கள். இங்கும் சில தங்கி விட்டார்கள். அவர்களில் பிடிபட்டவர்கள், வெளியேற முடியாதவர்கள் பலர் அவர்களினுடைய கட்டுப்பாட்டிற்குள் வருவது என்பது உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு நியதி. இது விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும். விவரம் அறியாதவர்கள் கோக்கோ கோக்கோ என்று ஏதாவது கத்தி குளறி கொண்டு இருப்பார்கள். சோ இவர்கள் அந்தந்த யாருக்கு யாரால் இவர்கள் ரெக்ரூட் செய்யப்படுகிறார்களோ அவர்களினுடைய வேலை திட்டங்களுக்கு என்று வச்சுக்கோங்களேன். இப்போ இலங்கை உளவுத்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தா அது ஒரு வேலையை கொடுப்பாங்க. பிம்பம் உடைத்தல், ஃபாதரை பத்தி கண்ணாபின்னான்னு பேசு, அல்லது திமுக பத்தி பேசு, இவங்களை பத்தி பேசு, இவங்களை பத்தி பேசாதீங்க, இந்நேரம் இது பண்ணுங்க. ஸோ அந்த வேலை திட்டங்களுக்கு ஊடாக செயல்படுகின்றவர்களும் இதை பற்றி நான் ஆழ்ந்த புரிதல் இல்லாத உணர்ச்சி வசப்பட்டு மட்டுமே பார்க்கக்கூடியவர்களும் தான் அப்படி பேசுகின்றார்களே தவிர 95% ஈழத்தமிழர்கள் அப்படியான ஒரு நிலைப்பாடு உடையவர்கள் அல்ல. ஆனால் அந்த 90% பேருக்குள்ளும் ஒரு வருத்தம் இருக்கிறது. 2009 எங்களை கைவிட்டார்கள், இதுதான். எங்களை காட்டி கொடுத்தார்கள் என்றோ எங்களை அழித்தார்கள் என்றோ அவர்கள் சொல்வது இல்லை, ஒருபோதும் சொல்ல. மலை போல நம்பி இருந்தோம், எங்களை கைவிட்டார்கள், அந்த வருத்தம் இருக்கிறது. அந்த வலி என்பது உண்மையிலேயே ஆழமாக இருக்கிறது. உடனடியாக இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் குழப்பம் திமுகவினுடைய உண்மையான நிலைப்பாட்டை மீறி கீழே இருக்கக்கூடிய சிலர் இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில உடனடியாக திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இது தமிழகத்தினுடைய பிரச்சனை ஒன்றும் அல்ல, அல்லது உலக தமிழர்களின் பிரச்சனையும் அல்ல. என்ன கேட்டா இவங்களெல்லாம் நீங்க கருத்தியல் ரீதியாக மோதுறதுக்கு நிறைய திமுகவை சார்ந்த நண்பர்களே இவர்களோடு மோதிக்கொண்டுதான் இருக்கார்கள். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பர்கள் இருக்கக்கூடிய சில இது நம்ம வாட்ஸ்அப் குழுக்கள் எல்லாம் நான் இருக்கிறேன். ஸோ அங்கேயே இவங்களெல்லாம் போட்டு தார் நார் நாராக கிழிக்கத்தான் செய்கிறாங்க. அதனால இப்படிப்பட்ட சில இவர்கள் உண்மையிலே கட்சியை சார்ந்தவர்கள் என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது தலைமையினுடைய கடமை. கட்சியை சாராதவர்கள் என்றால் இவர்களை கருத்தியல் ரீதியாக கருத்தியல் வழியில் உணர்வாளர்கள் எல்லோரும் எதிர்கொண்டு அவர்களை இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க செய்வதுதான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். தலைமையெல்லாம் பேச வைத்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிலைக்கு காட்டப்படுவதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல. ஏனென்றால் எதிரி யார் என்பதை நீங்கள் இலக்கு வைத்து அவர்களை நீங்கள் அடிக்காது. ஒரு மகத்தான தேசிய விடுதலை போராட்டத்தை களங்கப்படுத்த வேண்டும். நான் மீண்டும் சொல்கின்றேன், நான் எம் லிபரல் டெமோக்ரட், கருத்து சுதந்திரம் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அந்த கருத்து சுதந்திரம் எத்தகைய உள்நோக்கத்தோடு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பாக்குறப்போ இவங்க வந்து நாணயமானவர்கள் அல்ல, நேர்மையானவர்கள் அல்ல என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. அதனால இக்னோர் தம் அப்படிங்கிறதான். இக்னோர் தம்னா அந்த தலைமை அளவுக்கு பேசி இவங்களை பெருசாக்கணும்லாம் நான் நினைக்கல. அப்படி தலைமை தலையிட்டு தான் செய்தாங்கன்னா இவங்களுடைய கோல் இன்னும் கொஞ்சம் ஆம்பிளிஃபை ஆகும். இவங்க ஏதோ பெரிய கருத்தியல் கதாநாயகர்களாக உலா வருவதற்கு அது உதவியாக இருக்கும். எனவே அப்படி செய்யாமல் இன்னும் உணர்வாளர்கள் எதிர்கருத்துக்கள் வைக்கத்தானே செய்கிறார்கள். அந்த போரே போதும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரன்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.